அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அலமது இல்லா நஹமது ஹில் கரீம் அம்மா அம்மாபாத் சங்கைக்குரிய பெரியோர்களே ஆறாம் நாள் ஆறாம் ஜிசுவிலிருந்து ஐந்து சுரா மாய்தாவுடைய முதல் மூன்று வசனங்கள் இந்த மூன்று வசனங்களிலும் மிக அழகான செய்தி நமக்கு தரப்படுகிறது ஒரு கட்டளையும் தரப்படுகிறது அழகான செய்தியும் தரப்படுகிறது முதலாவது வசனத்தை அல்லாஹ் தாலா கூறுகிறான்

கக்குவாவுடைய விஷயத்திலும் நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்யுங்கள் ஆனால் நீங்கள் பாவத்தின் காரணமாகவும் அநீதத்தின் விஷயங்களிலும் நீங்கள் உதவி செய்யாதீர்கள் அல்லாஹுக்கு அஞ்சு கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லா தாலா ஷதீதின் அக்காப் தண்டிப்பதில் மிகவும் கடினமானம் என்று அல்லா தாலா இங்கே எச்சரிக்கிறான் அதே சமயம் இந்த சூராவுடைய மூன்றாவது வசனத்தில் அல்லாஹ் அல்லாஹெல்லாலுமூ பல விஷயங்களை கூறி இடையிலே கூறுகிறான் அழியம் ஈனக்கும் தீனக்கும் அலைக்கும் நியாயமற்றி பலீச்சுல்லும் இஸ்லாம தீனா இன்றையதம் நாம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை பரிபூரணமாக்கிவிட்டோம் உங்களுக்காக என்னுடைய அறுப்புடைகளை நிரப்பமாக்கிவிட்டோம் உங்களுக்காக இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் பொருந்தி கொண்டோம் என்று ஒரு பஷாரத்தை அல்லாஹ் ஜெல்ல ஜெயலாலும் இந்த வசனத்தை கூறியிருக்கிறான் அன்றைய காலகட்டத்திலே ஒரு யகுதி செய்தான் உமர் பின்ஹத்தாப் இல்லாத அன்பும் அவர்களை சொன்னார் உங்களுடைய திருமறையிலே ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனம் மட்டும் தௌராத்து வேதத்திலே எங்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத்து வேதத்திலே வந்திருந்து வந்திருக்குமேயானால் நாங்கள் அந்த நாளை பெருநாளாக கொண்டாடியிருப்போம் என்று அது உடனே சொன்ன உடனே அந்த வசனம் என்ன என்று அதற்கு உமரி விளக்காபுரி இல்லாதலான்னு சொல்லும் பொழுது இந்த யகுதி இதை சொன்னார் அப்பொழுது நான் உமரில் இல்லாதலான்கும் இந்த வசனம் இறங்கிய காலம் எனக்கு தெரியும் ஹஜ்ஜத் விதாவிலே கண்மணி நாயம் சல்லா உலைச்சலம் உடைய அந்த பயான் அந்த சமயத்தில் அங்கே இருக்கும்போது அந்த சபையிலே இந்த வசனம் இறங்கியது என்ற செய்தியை இங்கே அவர்கள் குறிப்பிட்டார்கள் கணித்திருக்குறங்களே இன்றும் கூறப்படுகிறது சாலி அமத்துல கூறினார்கள் ஹஜ்ஜு உடைய சமயத்திலே யாருடைய ஹஜ்ஜை எல்லாம் அல்லாஹ் தாலா புரிஞ்சு கொள்கிறானோ அப்படி புரிந்து கொண்ட அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹல்லுமை நேரடியாக பதிலளிக்கிறான் அது நம்முடைய செவிகளுக்கு எட்டாமல் இருக்கலாம் ஆனால் அவருடைய கல்பு கேட்டிவிடும் அழியும் தலக்கும் இனக்கும் அணைக்கும் நியாயமதி பிற உதீத்துலக்கும் இஸ்லாம் தீனா இன்றைய தினம் உங்களுக்காக உங்களுடைய மார்க்கத்தை நாம் பரிபூர்ணமாக்கி விட்டோம் என்ற பஷாரத்தை அந்த ஹாஜிக்கும் தாலா கொடுக்கிறான் என்ற செய்தியும் நாம் இன்ஷா அல்லா நம்ம ஹஜ்ஜின் மூலமாக ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக இருந்து அதை அடையக்கூடிய தௌத்தைக்கு எதாக தருவானாங்க அதே சமயம் முதலாவது வசதத்திலே கூறியபடி ஒப்பந்தங்களை நிறைவேற்றுங்கள் இதில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் நிறைய பேர் பார்த்து முதலில் ஒப்பந்தம் போட்டு விடுவார்கள் ஆனால் அந்த ஒப்பந்தம் போட்ட பின்னால் அதே நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் குறைவாக இருக்குமேயானால் அல்லது அதை விட மற்றொரு இடத்தில் அதிகமான நன்மை கிடைக்குமே ஆனால் இந்த ஒப்பந்தத்தை முறித்து விடக்கூடிய நாம் காட்சியை பார்க்கிறோம் இது மாப்பிள்ளை சம்பந்தம் செய்வது விஷயங்களிலும் சரி அல்லது கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்திலும் சரி இது அத்தனையிலும் இது நிச்சயமாக தவிர்ப்ப தவிர்க்கப்பட வேண்டும் அல்லாஹுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது என்ற அந்த எச்ச அச்சம் நமக்கு வர வேண்டும் அதே சமயம் சூறா அந்த மாயதாவுடைய ரெண்டாவது வசனத்திலே கூறியபடி நாம் தக்குவாயின்பாலும் அந்த நல்ல புண்ணியமான நல்ல காரியம் என்பாலும் நாம் அத்தவர்கள் உதவி செய்ய வேண்டும் இங்கே சொல்லக்கூடியதே தாள் பெரிய தக்குவா நிறைய பேர் பாருங்கள் அவங்க நல்லவராக இருப்பாங்க அவங்க இறையாச்ச முறையாகவும் இருக்கலாம் ஆனால் அடுத்தவர்களுக்கு நான் உண்டு நான் வேலை உண்டு என்று இருப்பார்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் ஆனால் நல்ல காரியங்களில் நாம் உதவியாளராகவும் இருக்க வேண்டும் வாலண்டியராகவும் இருக்க வேண்டும் அதுவும் முக்கியமாக இருக்கிறது அவர்கள் நம்மளால உதவி அது உடலாலோ அல்லது பொருளாலோ நாம் நல்ல காரியங்கள் செய்பவர்களுக்கும் நாம் உதவியாக இருக்க வேண்டும் அதே சமயம் நெருங்கிய நண்பராக இருந்தாலும் சரி குடும்பத்தாராக இருந்தாலும் சரி நாம் பாவமான காரியங்கள் அவர் செய்யக்கூடிய தவறான காரியங்களுக்கு நாம் நிச்சயமாக துணை போய்விடக்கூடாது ஏனென்றால் அந்த பாவங்களை செய்பவருக்கு எந்த அளவு தண்டனை ஷதீத் அகாப் அல்லா தாலா கடுமையாக தண்டிக்கக்கூடியதாக இருக்கிறானோ அதே அளவு அந்த பாவத்திற்கு துணை போனவருக்கும் அல்லா தாலா கடுமையாக தண்டிக்கக்கூடியதாக இருக்கிறான் ஆகி அத்தகைய செயல்கள் விட்டு அல்லா ஜெல்ல ஜெல்லாலும் நம்மை பாதுகாத்து அருள்வானாக அதே சமயம் இதே சுரா மாயுதாவுடைய எழுபத்தி ஐந்தாவது வசனத்திலே ஜல்ல ஜலாலும் மிக அழகான முறையில் அன்னை மரியம் அலைசலாம் அதற்கு ஈசா அலை அவர்களைப் அவர்களை பற்றியும் குறிப்பிடுகிறான் இருவரும் உணவு சாப்பிடுவதாக இருந்தார்கள் என்ற செய்தி மூலமாக ஆகவையால் உணவு சாப்பிடுபவர்கள் நிச்சயமாக தேவை உள்ளவர்கள் ஆக அவர்கள் வணங்கத்தக்கவர் அல்ல என்ற செய்தியும் இது இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதையும் நாம் கவனத்தில் கொள்வோம் வாஹிருதான அஹமது இல்லாஹி ரபின் ஆலமீன் சல்ல அல்லாஹு அலாம் முகமது சல்ல அல்லாஹு அலி வசல்லம் சல்ல அஹு அலாம் முகமது சல்ல அல்லு அலி வஸ்லம் சல்ல அல்லாஹு அலாம் முகமது யார் Press the bell icon on the YouTube app and never miss another update.